ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், ராயல் என்ஃபீல்டுக்கு தனியாக அண்ட் யமகாக்கும் தனியாக கஸ்டமைஸ் பண்ணுறது போட்டிருக்கேன். நம்ம ராயல் என்ஃபீல்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து மீட்டியார் பற்றி போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம இன்டர்செப்டரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்டர்செப்டரில் நமக்கு நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை லேப்பாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதில் வேணாலும் நம்ம உள்ளே போகலாம். நமக்கு ராயல் என்ஃபீல்டு போயிட்டு மேக் இட் யுவர்ஸ் கொடுத்துங்க. மேக் இட் யுவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சேவ் பண்ண வச்சுங்காட்டி சேவ் கான்ஃபிகேஷன் வருது. நியூ கான்ஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பனும், அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பனும். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மீட்டியர் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ போன வீடியோவில் தான் பார்த்துருக்கோம், அதை போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்செப்டர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு இன்டர்செப்டர் மட்டும் இல்லை, நிறையா பைக்கு கஸ்டமைஸ் இருக்குது. ஸோ இன்டர்செப்டர் பாருங்கள், ஆன் ரோட் ப்ரைஸ் நமக்கு கலர் வேரியண்ட்டை பொறுத்து. நமக்கு இந்த கலர் வந்து நமக்கு 316,000 வந்திருக்கு, அதாவது 316,000. ஸோ நம்ம கான்ஃபிகர் நம்ம கொடுத்துடலாம். கான்ஃபிகர் நம்ம கொடுத்துட்டு நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருங்க ஃபோனை, அப்போ தான் உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அதிலே காட்டும் லேண்ட்ஸ்கேப் இருக்க சொல்லி. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், 3D லுக் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நெட் எடுக்கும், டைமும் எடுக்கும். ஸோ நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கஸ்டமைசேஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்டர்செப்டர் 650 நமக்கு கலர் வேரியண்ட் பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, எல்லோ, டவுன் டவுனு, சன்செட் ட்ரிப்பு, பிரேக்கர் எக்ஸ்பிரஸ்ஸு, மார்க் 2. ஸோ இந்த கலர் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது நமக்கு. இப்போ வந்து கலர் வேரியண்ட் பாருங்களேன், இது எவ்வளோ ரேட்னா, இது 340,000 ஆன் ரோடு. நமக்கு கலரை பொறுத்த இந்த கலர் பார்த்திங்கன்னா 225, அதாவது கலருக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ, 15,000 ஆச்சு. ஸோ நம்ம இந்த கலர் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பார்த்திங்கன்னா மிரர்ஸ். மிரர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஆப்ஷன் கொடுக்கல அவங்க, இந்த டூரிங் ஆப்ஷன், இந்த டூரிங் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் பார் அண்ட் மிரர்ஸ் கொடுக்கல, அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு இது வந்து ஆர்டினரியாக எல்லாத்துலேயும் வர்றது தான், இது இன்ஜின் கேப், ஆயில் கேப்பு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேப் நான் வந்துடும். இதே மாதிரி இது வந்து மேலே நமக்கு ஆயில் கேப்பு. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார் பாருங்கள், ஹேண்டில் பாருக்கு பேடு வருது. இல்லை உங்களுக்கு வேறு பார் ரெண்டு வேறு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இது போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஹீல் கிரிப்பு பாருங்கள் வருதா, இதுதான் அது. இது வந்து நமக்கு பார் அண்டு, நம்ம பிளாக் வச்சாலும் பிளாக் வச்சுக்கலாம். பிளாக் வச்சா நமக்கு நல்ல லுக்காக இருக்குது, இது நமக்கு வேணால் எடுத்துடலாம். அடுத்தது நமக்கு கம்ஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா சீட்ஸ், சீட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சீட் இருக்குது. இது வந்து டுவல் சீட்டு, இதுவும் டுவல் சீட் தான், பட் இது டூரிங் சீட்டு. இது கொஞ்சம் பிளியன் உட்காரது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் அதான் ரேட் வச்சு. டூரிங் சீட்லேயே பிளாக் வெர்ஷன் தான் ரொம்ப ரேட் வச்சு, 3,300 வருது காஸ்ட்டு. ஸோ விண்ட்ஷீல்டு, விண்ட்ஷீல்டு நமக்கு 2 வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு விண்ட்ஷீல்டு வந்து சின்னது கொஞ்சம், செகண்ட் விண்ட்ஷீல்டு கொஞ்சம் பெருசு. நம்ம விண்ட்ஷீல்டு வைக்கிறதுக்கு பதிலாக கூட நம்ம பிளாக் கலரில் உங்களுக்கு வேணும் கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டியாருக்கு நமக்கு இந்த விண்ட்ஷீல்டு வரும் பிளாக் கலரில், அதை நம்ம கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் அது மீட்டியாருக்கு வச்சுற மாதிரி. ஸோ அடுத்து ப்ரொடக்ஷன், இன்ஜின் கார்ட்ஸ், அதாவது இன்ஜின் கார்ட்ஸு நமக்கு ரொம்ப சேஃப்டியானது. ஸோ இந்த இன்ஜின் கார்டு தான் நமக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த இன்ஜின் கார்டு வந்து நமக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் இதை விட இதுதான் ரொம்ப இன்ஜினுக்கு பரவாயில்லைன்னா கொஞ்சம் லுக் இருக்குது நமக்கு, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அடுத்து இது வந்து கீழே இடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் குழியில் கீழே விட்டால் இடிக்காமல் இருக்கிறதுக்கு, இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், செட் ஆகுதா, சூப்பர். ஸோ இது நமக்கு, ஸோ கஸ்டமைஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது நமக்கு. ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ்
நிறைய கலர் இருக்குது. இந்த மார்க் டூன்னு இருக்கிற கலர் மட்டும் தான் நமக்கு ரேட்டுச்சு. நமக்கு இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பண்ணி பார்த்து நமக்கு 340 வந்திருக்கு, 341 ரவுண்டாக. பட் நமக்கு இந்த கலர் எடுத்தோம்னா மட்டும் பாருங்கள், 355, 15,000 எச்சு வந்திருக்கு. அப்பயும் நமக்கான இந்த கலர் தான் ரொம்ப கொஞ்சம் லுக்காக இருக்குது. அவ்வளோதான், கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு டைரெக்டாக அங்கேருந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறப்ப. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அஃபிஷியல் ஷோரூமில் போய் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அவ்வளோதான் கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்டினென்டல் ஜிடி பார்த்துடலாம், அண்ட் ஹிமாலயனும் பார்த்துடலாம், அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச கிளாசிக்கையும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நன்றி. பார்ட் 2 வரும் இதுலேயே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியணும்னா. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறதுனால என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் நம்ம பைக் இப்படி தான் இருக்குமான்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மெத்தடு. நமக்கு ராயல் என்ஃபீல்டு தான் கஸ்டமைஸுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற கம்பெனி பைக்கிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியலாக வச்சு தராங்க. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ தேங்க்யூ.